நல்ல படங்க சூப்பரா இருக்கு, நிச்சயமா பிளாக் பஸ்டர். ஸ்கிரீன் ப்ளே செமையா இருக்கு, செகண்ட் ஹாஃப் பாருங்க. படம் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பாக்குற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃபுல்லா காமெடி போய் கடைசியில அழுக வேற வச்சுட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மூவி அவர் ஆக்டிங் அப்படின்னு என்னால சொல்லவே முடியல, ரொம்ப நல்லா இருக்கு அவரோட ஆக்டிங். மேபி ஒரு டேரக்டர் வந்து என்னென்ன ஸ்கிரீன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கிறது அவரே வந்து இது பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். கஷ்டப்பட்டு இழுத்து பிடிக்காங்க என் பக்கத்தில் வரேன். அதான் இளைஞர்கள் காதல் வசப்படும் பொழுது என்னெல்லாம் என்கவுண்டர் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. நைஸ். பாய் பெஸ்டிலாம் பழைய கான்செப்ட் பிரதர். இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான்றது லவ்வர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 செகண்ட் போதும். ஸோ அதனால் நம்ம அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டியாச்சு. இன்னைக்கு எல்லாருமே பாய் பெஸ்டி, எல்லாருமே கேர்ள் பெஸ்டி, எல்லாருமே எல்லாருக்கும் த்ரெட்டு. பட் இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா காதலிக்கிறவங்க அவங்களுக்கே அவங்க த்ரெட்டுன்றது தான் நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஏன் கனெக்ட் ஆகும்னா நம்ம லைஃப்ல நம்ம என்ன பாத்துருந்தோமோ அதே ஸ்டோரியா வச்சிருக்காங்க. அதே ஸ்கிரீன் பிளே எல்லாமே நீட்டாக இருக்குது. கேரக்டரைசேஷன்லாம் எனக்கு அதே மாதிரி இருக்குது. நம்ம கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், ஒருத்தன் ஹேக் பண்ணுவான், ஒருத்தன் என்னென்ன பண்ணுவான், காசு சார் பண்ணுறது பொண்ணுங்கிட்ட, இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்களோ எல்லாத்துக்குமே கேரக்டரைசேஷன் பண்ணி ரொம்ப நீட்டாக டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் அப்படின்றது தான். இப்போது நடக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குதோ அதான் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அக்செப்டடா, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வேறு யாராவது பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. சூப்பராக இருக்குது பிரதீப். நான் பக்கா ஷோ இருக்கிறதுலே வந்து அவரோட மேனரிசம்ஸ், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே எனக்கு தெரியும் அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாத்தையும் விட சேர்ந்து ஒரு பக்கா பேக்கேஜாக இருந்தது, சூப்பராக இருந்தது. படம் எப்படி இருந்துச்சு லவ் டுடே? படம் வேற மாதிரி ப்ரோ. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. எந்த குறையுமே இல்லை, ஃபுல்லாக ஃபன்னு. கரெக்டாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆ, ரியல் லைஃப்க்கு அப்படியே செட் ஆகிற மாதிரி எடுத்துறாங்க ப்ரோ. ஆக்சுவலாக நடந்துருக்கு எல்லாருக்குமே, அதை அப்படியே எடுத்துறாங்க படத்தில். நல்லா இருந்தேன், நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராச்சு ப்ரோ. மாஸ் 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 இல்லை, ஓவராலாக வந்துட்டு மூவி வந்து சூப்பர் எக்ஸலண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து போர் ஃபீல் ஆகல. ஓவர் ஈச் அண்ட் எவ்ரி இன்ச் வந்துட்டு சூப்பர் டூப்பராக தான் வந்து, தட் இஸ் கம்ப்ளீட்லி எங்கேஜ் தான் கொண்டு போனாங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் வைஸும் சரி, ஆல்சோ ஃபன்னாகவும் சரி, ஓவரால் எல்லா ஃபீலிங்குமே வந்து மிக்ஸ்டாக கொண்டு வந்தாங்க. கருத்தாக வந்துட்டு படம் இருக்கணுமா கேட்டு கருத்தாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா இருக்குது, ஃபன்னாக இருக்கா இருக்குது. ஒரு காமெடியான பர்சனை வச்சு அவரை வச்சு சூப்பரான ஒரு கருத்தை வந்துட்டு தட் இஸ் யோகி பாபு டெலிவரி பண்ணியிருப்பார். அவர்கிட்டருந்து அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. பட் அவருக்கு அந்த ரோல் வந்துட்டு சமயம் வந்துட்டு இருந்துச்சு, தட் இஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்ட். யோகி வந்தார்னா சமயம் ஏதாச்சும் காமெடி தான் பண்ணணும்னு பார்த்தா அவருக்கு ஒரு காமெடியாக போயிட்டு இருந்தாலுமே வந்து சீரியஸான ஒரு ரோல் ஒன்று கொடுத்து அந்த இடத்துல வந்துட்டு சூப்பராக யோகியாக வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ராதிகா நடிப்பும் வந்து ஆக்டிங் வைஸ் எவ்ரி ஒன் இஸ் சூப்பர். ராதிகா ஒவ்வொருத்த ஒரு ஒரு ரோலுக்குமே வந்து ஒரு ஒரு கருத்து வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பிரதீப் ரங்கநாதன் பிரதர், ஸோ லவ் டுடே. ஸோ படத்துக்கு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. மற்ற தேட்டரில் பார்த்த மக்களும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. எஸ், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பிரதர். இல்லை, இது நான் இப்போ என் காஸ்ட் அண்ட் க்ரூவோட பார்த்துருக்கேன். எனக்கு இன்னும் ஜென்ரல் ஆடியன்ஸோட ஃபுல்லாக யாருன்னே தெரியாதவங்க லைக் என்ன லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் எல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன்ல, அவங்களோட எனக்கு பார்க்கணும். பார்த்துட்ட பிறகு தான் எனக்கு உண்மையான ஹாப்பினஸ். இது என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூ இப்போ ஹாப்பியாக இருக்காங்க, நானும் ஹாப்பி. ஒரு சில ஜென்ரல் ஆடியன்ஸும் படம் பார்த்துருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்து எழுந்து வந்துச்சு, நீங்கள் ஏன் ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது மக்கள் எந்த அளவுக்கு உங்களை ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி கொண்டாடுறாங்க? நான் போய் பார்த்தா தானே தெரியும். நான் இது என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூ ஷோ, அதனால் நான் வந்து என்னோடய ஜென்ரல் ஆடியன்ஸ் ஷோவுக்கு நான் போய் எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும். இங்கே ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு சில சீன்ஸ்க்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீன்ஸ்க்கெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க? நான் எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, அதை விட தாண்டி சில விஷயங்களும் இருக்கு. நீங்கள் ப்ரொமோஷனுக்காக
நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க. அதில் நீங்கள் பேசின சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நிறைய நாங்கள் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால எல்லாம் பார்க்க முடியுது. அதில் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் இங்கே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் பிரதர். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் கேவலமாக இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் உடனே பாசிட்டிவாக ஒரு பதில் கொடுப்பீங்க. அந்த கிளிப் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி யோசிச்சுருவாங்க. அதாங்க, ஃபஸ்ட்டு டைம் சட்டை மேலே ஃபஸ்ட்டு டைம் கரப்படும் போது மட்டும்தான் ஐயோ கரப்பட்டுருச்சேன்னு இருக்கும். என் சட்டை ஃபுல்லாகவே கரை தான், ஆனால் நான் சட்டையை நம்பி இல்லை, சட்டைக்குள்ளே இருக்கிற நம்பி தான் இருக்கேன். ஸோ ஃபைன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பேசின விஷயம் வந்து வைரலாக இருக்குது. அதில் இன்டர்வியூவர் கேட்பார் ஆங்கர், ஏன் சத்யராஜ் சாருக்கு மட்டும் ஒரு நாமம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் கொடுத்த பதில் வந்து நிறையா ஒரு எதிர்ப்பு, நிறைய பேர் எதிர்ப்புகள் இருக்கீங்க. அதுக்கு என்ன பதில்? அதுக்கு வந்து இப்போ ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு, அதை பற்றியே பேசுவோம். தேங்க்யூ. ஹாய் இவானா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். கண்டிப்பாக சூப்பராக தான் இருப்பீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு இந்த ஒரு மூமெண்ட்? எனக்கு அன்ரியலாக இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் டைம் தான் என்னோட ஒரு மூவிக்கு நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்தது. ஆடியன்ஸ் கூட பார்க்குறதும் ஃபஸ்ட் டைம் தான். அதனால எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலைங்க. என் கையெல்லாம் ஒரு மாதிரி, பாடி ஃபுல்லாக ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அம்மா, ஏன்னா ஒரு சில சீன்ஸ்க்கு நீங்களே கை தட்டி ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி எந்த சீன் இருந்தது? படம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து லைக் டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்னோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் மை ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீன்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார் வந்து ஏன் ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் வந்தது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் ஹீரோவாக எப்படி கலக்கியிருக்காரு? அவங்க brilliant actor he is. அது வந்து ஷூட்டிங் டைம் அப்போவே ஐ ரெக்கக்னைஸ் லைக் அம்மா இவங்க சூப்பர் ஆக்டர்னா அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஹி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஆமாம். ஸோ என்னென்ன படங்கள் எல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்தது ஐ டிட் ஆல்ரெடி டிட் டூ மூவிஸ். பாலசாரோட அசோசியேட் மந்திரா அண்ணா அவங்க காம்ப்ளெக்ஸ்னு ஒரு மூவி பண்ணியிருக்காரு, அதில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சஸ் கூட ஜிவி கூட இன்னொரு படம். ஸோ நம்ம பிரதீப் ரங்கநாதன்றதோட ஷோ எப்படி இருக்குது? நீங்கள் படம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது, மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துட்டுருக்கு? பிரதீப் ரங்கநாதோடைய ஷோ எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் தான், அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவர் வந்து உண்மையான ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டு, ஒரு டைரக்டராக வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் கோமாளியில். ஒரு ஆக்டராக வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோ ஒருத்தர் கிடச்சிருக்காரு சூப்பராக. இனிமேல் ஹீரோ வச்சு நிறைய பேர் கதை பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னுடைய கேரக்டரும் எல்லாருமே வந்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. வெளியே வரும்போது ஒரு ஒரு வெற்றி படத்தில் இருக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்குது. எல்லாருமே எனக்கு வந்து சிரிக்க வச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக பார்க்கும்போது வந்து சூப்பரு. எல்லா கேரக்டருமே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் அந்த கரெக்டாக அந்த பெண் வந்து கரெக்டாக எழுதியிருக்கு எல்லா கேரக்டரையும். அதுக்கும் பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.